நடிகர் விஷாலோட முதல் படம் செல்லமே. அந்த படத்தில் பாட்டு இருக்கும், ஃபைட் இருக்கும், காமெடி இருக்கும், எல்லாத்துலேயுமே தூள் படுத்திருப்பார் நம்ம விஷால் அவர்கள். ஆனால் படம் பார்த்த ஆடியன்ஸ் மனசில் நின்றது நம்ம நடிகர் பரத்து தான். ஸோ பரத்தோட அந்த வில்லனிசம் தான் அந்த படம் முழுக்க பேசப்பட்டுச்சு. ஆனால் விஷாலுக்கு இந்த குறையை தீர்த்து வச்ச படம் தான் சண்டைக்கோழி, அவருடைய ரெண்டாவது படம். கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு ஹீரோவுக்கு என்ன மாதிரியான ஒரு ஆக்ஷன் இருக்கணுமோ அந்த ஆக்ஷன் எல்லாமே சண்டைக்கோழி இருந்துச்சு. ஸோ ரெண்டாவது படத்துலேயே நம்ம விஷால் அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹீரோ ரேஞ்சுக்கு வந்துட்டார். அப்புறம் திமிரு, அதுக்கப்புறம் தாமிரபரணி, மலக்கோட்டைன்னு வெற்றி மேல் வெற்றி. ஸோ இந்த வெற்றியின் மூலமே அடுத்த இளைய தளபதி விஜய் விஷால் தான் அப்படின்னு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் ரசிகர்களும் ஒருங்கே சொன்னாங்க. ஆனால் பாருங்கள், அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா அவருக்கு தோல்வி படங்களே கிடச்சிது. திடீர்னு ஒரு அவன் இவன் ஹிட்டு கொடுப்பாரு, மறுபடியும் பல படங்கள் தோல்வி அடையும். மறுபடியும் ஒரு பாண்டிய நாடு ஹிட்டு கொடுப்பாரு, மறுபடியும் பல படங்கள் தோல்வி அடையும். அதுக்கப்புறம் துப்பறிவாளன் இரும்புத்திலன்னு ரெண்டு ஹிட்டு கொடுப்பாரு, அதுக்கப்புறம் சரசசன்னு தோல்வி தான். ஸோ இப்படி கடந்த 4-5 வருஷமாக விஷாலுக்கு தோல்வி மேல் தோல்வி தான். ஆனாலும் அசராமல் நடிச்சுக்கிட்டே இருந்தார். ஸோ அப்படி அவருடைய அசராத உழைப்புக்கு கிடைத்த வெற்றி தான் இந்த மார்க் ஆண்டனி படம். திரிஷா எல்லாம் நயன்தாரா படத்தை ஹிட்டாக்கிய நம்ம ஆதிக்கு ரோச்சன்தான் இந்த படத்தையும் வெற்றி படமாக்கியிருக்காரு. ஸோ விஷாலுக்கு இந்த மார்க் ஆண்டனி படம் மிகப்பெரிய வசூல் படமாக உருவாகியிருக்கு. ஏன்னா இது வரைக்கும் வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாட்களில் மட்டும் பார்த்திங்கன்னா மார்க் ஆண்டனி படம் வந்து 40 கோடிக்கு மேலே வசூலாயிருச்சு. இதில் இன்னொரு சுவாரஸ்யம் என்னென்னா, ரிலீஸான வெள்ளிக்கிழமையை விட சனிக்கிழமை வசூல் அதிகம். சனிக்கிழமையை விட நேற்று ஞாயிற்றுக்கிழமை ரொம்பவே வசூல் அதிகம். ஸோ நாளுக்கு நாள் இந்த படத்தோட மவுத் டாக் வந்து நல்லா பரவிட்டுருக்கு, படம் நல்லாயிருக்குன்னு. ஸோ அதனாலேயே இந்த படத்தோட வசூலும் அதிகமாகிட்டுருக்கு. அநேகமாக திங்கக்கிழமை இன்றைக்கோ அல்லது நாளைக்கோ இந்த படம் சாலிடாக 50 கோடியை வசூல் பண்ணிடும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ பொறுத்து பார்ப்போம், விஷாலுக்கு இந்த மார்க் ஆண்டனி படம் பழைய தோல்விகளெல்லாம் மறக்கடைகளுக்கு இன்னும் எவ்வளோ பெரிய வெற்றியை பெறப்போகுது அப்படின்னு.